எப்படி உள்ள வந்து வந்து பாக்குறியா? கதவு இருக்கிற அளவுக்கு ஜெனரல் ஸ்ட்ராங் இல்ல. பழைய வீட்டுக்காரன் பெட்டி படிக்க எல்லாம் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டான்னா அதுக்காக இந்த கூட தான் கிடைச்சதா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன, அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட? என்ன ஏன் அப்படி டார்ச்சர் பண்ற? உண்மையில பிரியப்பட்ட, உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட, நீ ஒத்துக்கிட்ட, பட்ச நீ ஒரு கண்டிஷன் போட்ட, அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். உன் ஃப்ரெண்ட் ரங்கன் அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டேன், அது அவன் ஒத்துக்கல, அதுக்காக என்ன தண்டிக்கிறியா? Why do you penalize me for no fault of mine? தேவி, எதுக்குமே ஒரு எல்லை இருக்கு. இந்த வாரத்துக்குள்ள நம்ம கல்யாணம் நடந்தாகணும். அதுக்கு நீ சம்மதிக்கலைன்னா I'm going to kill myself. Drama to pack you in the back, Pratap! In the bar, I'm going to tell you Sorry, Pratap. Sorry. I'm going to kill you. Thank you. Thank you, Devi. Please. கொச்சு கல்லா ராஸ்கல் நைட் பண்ண பிரதாப் எத்தனை பாக்கி வராடா நீ? தகவல் ஏதாவது தெரிஞ்சதா அவனை பத்தி? அங்கங்க சொல்லி வச்சிருக்கோம், ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கபுரம் முருகன் கோயில்ல அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க? ஐயோ, நான் இன்னும் ரெடியாவே இல்ல, இன்னும் ஷேவ் பண்ணிக்கல. காலம்பரம் மணிக்கணக்கா சாதக மண்டத்துல நேரம் செலவழிப்பேன், ஆனா 10 நிமிஷம் செல்ஃப் ஷேவ் பண்ணிக்க வணங்குறது இல்ல. அது சோம்பேறித்தனமா இல்ல தம்புரை பிடிக்கிற கையால கத்தியை பிடிக்க கூடாதுங்கிற நினைப்பா தெரியல. ஆமா, இங்க சொல்லி அனுப்பிச்சா பார்பர் யாராவது வரமாட்டாங்களா? அதெல்லாம் நம்ம ஊர்லதான், இங்க சலூனுக்கு தான் போயாகணும். கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கிற அந்த காலத்துல மனசாட்சியை மூட்டை கட்டி வைக்கிற எந்த தொழிலையும் என்னால செய்ய முடியல. அதுக்காக வேலையே கிடைக்கலன்னு விரக்தி அடைஞ்சு கட்ட வழிகளில் ஈடுபடுறத விட ஏதாவது ஒரு கட்டத்துல என்னையே நான் சமாதானப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி செட்டில் ஆயிடுறது பெட்டரோன்னு தோணிச்சு. சரி, நினைச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதே நினைச்சதை நினைச்சுக்க வேண்டியதுதானே. நான் செய்யற தொழிலுக்கும் படிச்ச படிப்புக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்க. சரி, பயோ கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் ஆபீஸ்ல குமாஸ்தா வேலை பாக்குறானே, அவன் படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி செய்யறோங்கிறது முக்கியம். இந்த தொழில் அதர்மம் இல்ல, பாவம் இல்ல, அவமானம் இல்ல, மனசாட்சியை விற்க வேண்டிய அவசியம் இல்ல, சுய கௌரவத்தை இழக்க வேண்டிய நிர்பந்தம் இல்ல. இந்த தொழில மரியாதை இருக்கு, திருப்தி இருக்கு, எல்லாத்துக்கும் மேல நிம்மதி இருக்கு. நான் யாரையும் ஏமாத்தல, கொலை செய்யல. ஐ கட் தி ஹேர், நாட் எனிபடிஸ் த்ரோட். சரி, அதுக்காக படிச்சவங்க கதையெல்லாம் இப்படித்தான், நான் குதர்க்கம் பேசல, டிஸ்கரேஜ் பண்ணல, எல்லாரும் என்ன மாதிரியே தான் இருக்கணும்னு உபதேசமும் பண்ணல. சரி, இதெல்லாம் உங்களால ஒத்துக்க முடியாது, ஏன்னா தம்புராவை கையில பிடிச்ச பரம்பரையில வந்தவங்க. ஆனா நாலாம் தலைமுறையை பார், நாவிதனும் சிற்றப்பனாவான் அப்படின்னு பழமொழி இருக்கு. தலைமுறைக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்பா, I'm sorry, உங்களை அப்படி கூப்பிடணும் தோணுச்சு எனக்கு. உங்க புள்ள இந்த மாதிரி தொழில் செய்யலாம்னு சொல்லிக்க உங்களுக்கு அவமானமா இருந்ததுன்னா நான் உங்களை அப்பான்னு கூப்பிட மாட்டேன். ஆனா நீ செஞ்சது சரிதாண்டா அப்படின்னு ஆமோதிச்சு இந்த சேர்ல உட்காரதா இருந்தா அப்பாவுக்கு கூட சேவை செய்ய தயாரா இருக்கேன். தொழில் முறையில் தாலிக்குடு கைக்கு வந்தாச்சு. நான் எவ்வளவு எக்ஸைட்டட் ஆயிருக்கேன்னு தெரியுமா? மதத்தட்டுல ஐயருக்கு தாலி கிட்டுடுவேனும் பயமா இருக்க.
தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செம்பக தோட்டத்திலே பார்த்தீர் தெற்கு மூலையில் உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் நினைக்காதீங்க. உங்களுக்கு வேற கிடைக்கணுங்கிற வேறையில தான் தப்ப கல்யாணம் பண்ணிக்க சம்மதி. இதனை உங்ககிட்ட சொல்லிக்காம செஞ்சது தப்பு தான். இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். பெரிய தியாகி நினைச்சுக்காது. இன்காம்பிடன்ட் இடியட், அன்லக்கி பாஸ்டர்ட். மலேக் தோ பைசா. சாப் லக்கி பாஸ்டர்ட் கோ. शेविंग और कटिंग सर? शेविंग? तुम नया आदमी है? सेल्वर रॉज किधर? बाहर गया. ना இந்த நேரத்துக்கு வருவேன் தெரியும், எங்க தொலைஞ்சு போயிட்டான்னு தெரியலையே. வெளியே போயிருக்கேன் சார். நீ தமிழ்னா? ஆமா. இப்படி சாய்க்கிற புதுசா? எந்த ஊரு? நீடாம. ஓஹோ, இந்த நாய்க்கடிக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்களா அந்த ஊரா? நீ ரொம்ப பக்கம் வந்துட்ட. நான் மாயவரம். அப்படிங்களா? ஆமா. நீ என்ன ஜாதி? வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். சரி. பிள்ளைகள் பெற்றத பூனை, அவை பேருக்குரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருண் சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றும், இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ? இந்த இடி இடிக்கிற கவிதை நல்லா இருக்க, யார் எழுதுந்து? பாரதி சார். பாரதியார் பாடலாம் தெரிஞ்சு வச்சிருக்கிய? என்ன படிச்சிருக்க? பெருசா ஒண்ணும் இல்ல, எம்ஏ பிலாசபி. என்னது எம்ஏ சார்? ஆளை விடப்பா சார். நீ படிச்ச பிள்ளையா இருக்க, உங்ககிட்ட நான் மூஞ்ச கொடுக்க மாட்டேன். அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்க வாங்க சார். இப்ப சொன்ன கவிதை எல்லாம் மூஞ்சில எழுதிருவேன் கத்தியில. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்க சார். சார் பிளீஸ், நீங்க தான் சார் காலையில முதல் போனி சார். போனி பண்றதுக்கு எமூஞ்சி தான் கிடைச்சதா உனக்கு? அப்படிலாம் சொல்லாதீங்க சார். செல்வராஜ் வர்றதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன் சார். உட்கார. ஏதா ஷேவிங் முடிக்கிறா? ஆளை பிடிக்கிறியா? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளையா? அதனால எதுல விளையாடுறது? முகத்துல விளையாடுறது? நான் சொன்னா கேளு. விட்டுடே 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 விட்டுடே. நான் சொன்ன கேளு. விட்டுடே. மூஞ்சி போன வராதையா? அதெல்லாம் சொன்ன கேளு. அதெல்லாம் விட்டுடே சார். சார் நீங்க நீங்க வாங்க சார். உன்ன கை எடுத்து நான் கூப்பிடுறேன். விட்டுடே. விட மாட்டேன். ஓடியே போயிட்டான். அதனால இன்னில இருந்து நான் ஒரு முடிவு கொண்டிருக்கேன்.
இனிமே எவன் கேட்டாலும் நான் எம்ஏன்னு சொல்ல போறது கிடையாது. எலிமெண்டரி ஸ்கூலோட சரி. நாளைக்கு வேலைக்கு போக வேண்டாமா? காலையில் எழுந்திருக்க வேண்டாம். அடுத்த மாசம் சம்பளம் வாங்கின உடனே வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும்.